ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான வட்டகக்கறி ஒன்று வைப்போம் பாருங்கள் எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்றத ஈஸியாக டக்குன்னு வைக்கிறதுக்கு மாதிரி என்ன செய்வோம் வட்டைக்காயை துப்புராக்கி கணக்கான சைஸாக வெட்டிக்கிடுவோம் இப்படி ஆகணும் சின்ன சைஸ் இல்லாமல் பெரிய சைஸாக வெட்டிக்கிடுவோம் சைஸுக்கு வெட்டிக்கிட்டிங்கன்னா சரி அப்படியே பாருங்கள் பூண்டு வந்து நச்சி எடுத்து ஒரு ப அப்படியே பூண்டு எடுத்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை கொச்சிக்காய் எல்லாம் வெட்டி வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் அப்படியே இந்த வட்டக்காய் குழியே போட்டு கொஞ்சம் இதுக்கு என்ன செய்வோம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மஞ்சத்தூளையும் போட்டுருவோம் தேவையான அளவு தூளை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தூள் போட்டிருக்கேன் சரியா அப்படியே இப்போ கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஜாஸ்தியும் இல்லாமல் கணக்காக எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெயில் அப்படியே வதங்கணும் அதனால இப்போ கடுகு வெந்தயம் சீரகம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டு அப்படியே அது கடுகு வெடித்து வரட்டும் வெடித்து வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வட்டக்காயை தூக்கி அதில் அப்படியே தூக்கி போட வேண்டியது தான் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுருவோம் ஈஸியாக செய்யலாம் சிம்பிளாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இதுதான் வலி பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அதில் போட்டு இப்போ தேவையான அளவு உப்பையும் போட்டுக்குவோம் சுவைக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு இப்போ அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ திறந்து பார்த்தா பாருங்கள் அப்படி வதங்கி வருது இப்போ அப்படியே கிண்டி விட்டுருவோம் வேகிறதுக்கு என்ன இல்லாட்டி பிடிச்சிரும் கண்ணாக்கா கிண்டி விட்டு என்ன செய்வோம் திரும்பவும் அப்படியே மூடி விடுவோம் மூடி விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகடுத்துடுவோம் இப்போ திறந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இப்போ அறவாசி அப்படியே வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி என்ன செய்வோம் திரும்பவும் ஒரு கிண்டொன்று கிண்டி விட்டு அப்படியே நல்லா கிளரி விட்டுருங்க கிண்டி விட்டுருங்க கிண்டிட்டு அப்படியே மூடி விட்டுருங்க இப்போ நல்லா வேகட்டும் கிழங்கு கிழங்கு நல்லா வேகட்டும் டக்கா நல்லா வேகட்டும் இப்போ அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் சும்மா அந்த மாதிரி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு தேவையான நான் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாலையும் விட்டு அப்படியே கிண்டி விட்டு வேக விடுவோம் விட தேவையில்ல கணக்காக ஒரு மேசக்கரண்டியில் ரெண்டு மேசக்கரண்டி தேங்காய் பால் எடுத்து போட்டு அப்படியே கரைச்சி ஊற்றுனீங்கன்னா போதும் போட்டால் அப்படியே தேங்காய்ப்பாலில் கொஞ்சம் வேகட்டும் இன்னொரு முக்கியமான சாமான் சேர்க்க இருக்குது கண்டிப்பாக வட்டக்காய் கறிக்கு போட்டால் தான் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் ஆனால் தூள் போட்டோன்னா சின்னது நான் ஆக்குனது தான் போடுறேன் போட்டோன்னா கொஞ்சம் கலர் மாறும் பாருங்கள் மஞ்சள் கலருக்குள்ள கொஞ்சம் கலர் மாறிடும் பிரச்சனை இல்லை இடிச்சு போட்டிருந்தால் நல்லாயிருக்கும் நான் இடித்து போடல அரைச்சது தான் போட்டேன் அப்படியே போட்டு அப்படியே கிண்டி விடுவோம் கிண்டி விட்டுட்டு அப்படியே உப்பெல்லாம் பார்த்துக்குறோம் இப்படி இருக்குன்றத அப்படி கொஞ்சம் அப்படி தேங்காய் பாலில் அப்படில்ல வேகட்டும் அப்படி தேங்காய் பாலில் பாருங்கள் இப்போ எடுத்து இறக்கிடுவோம் அருமையான வட்டக்கறி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வட்டக்கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்